ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் மகா பெரியவா தரிசன நேரம் முடிஞ்சதும் ஆச்சார அனுஷ்டானப்படி நியம நிஷ்டைகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் தான் புதுசாக வாங்கியிருந்த விலவசந்த கேமராவோட அங்கே வந்து மகா பெரியவாளை படம் எடுக்க ஆரம்பித்தார். அனுஷ்டானத்தில் ஈடுபட்டிருந்த பெரியவா ஒரே ஒரு தடவை கையை ஒசத்தினார். நிறுத்துங்கிற மாதிரி அவர் கை காட்டினதை ஃபோட்டோ எடுத்துட்டுருந்தவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு ஆசீர்வதிக்க தான் கையை உயர்த்துறாருன்னு நினச்சிண்டு சந்தோஷமாக ஒரு ரோல் முழுக்க படம் எடுத்து தீத்துட்டார். அந்த சமயத்தில் அங்கே இருந்த மடத்து ஊழியர்கள் பெரியவா ஃபோட்டோ எடுக்க வேண்டான்னு கையை ஒசத்தி காட்டுறார், நீங்கள் எடுத்துட்டே இருக்கேளே, அவர் சொல்லியும் கேட்காம எடுத்தால் ஒரு படம் கூட வராது அப்படின்னா. அதுக்கு ஃபோட்டோ எடுத்தவர் பெரியவாளே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துக்க சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. அப்படியே அவர் தடுத்ததாக வச்சுட்டாலும் ஃபோட்டோ வராமல்லாம் போகாது, இது ரொம்ப விலவசந்த கேமரா, புதுசாக வாங்கியிருக்கேன்னு சொன்னவர் வீம்பா இன்னொரு காரியமும் பண்ணினார். இவெல்லாம் மகான் தடுத்தா ஃபோட்டோவே வராதுன்னு சொல்கிறாளே, நாம் உடனே போய் பிரிண்ட் போட்டுட்டு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி படத்தையெல்லாம் காமிச்சுட்டு போகலான்னு நினச்சிட்டு பக்கத்திலேயே இருந்த ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து பிரிண்ட் போட சொன்னார். ஃபில்ம் ரோலை பிரித்து எடுத்து கெமிக்கலில் போட்டு டெவலப் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு போட எடுத்தவாளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபில்மில் ஒரு படம் கூட பதிவாகலை. அவ்வளவுதான், அந்த மனுஷருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. இது மகா பெரியவாளோட லீலையா இல்லை கேமராவில் ஏதாவது கோளாரா? நிறைய பணம் கொடுத்து வாங்கினதாச்சே, இப்போ என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் அவருக்குள்ளே ஓடித்து. அந்த பயத்தோடையே மகா பெரியவா இருந்த இடத்துக்கு திரும்பவும் வந்தார். முகத்தில் பயமும் வேதனையுமா அவர் வரதை பார்த்ததும், என்ன படம் எதுவும் வரலையா? சரி, இப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மென்மையாக புன்னகைச்சார் மகா பெரியவா. கையும் உடம்பும் நடுங்க பதட்டத்தோட சில படங்களை எடுத்த அவர் மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு ஓடினார். அவர் எதிர்பார்த்ததை விட மகா பெரியவாளோட திருவுருவம் அற்புதமாக பதிவாகி இருந்தது. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து மகா பெரியவா முன்னால் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். இப்போவும் தன்னோட கையை ஒசத்தி காட்டினார் மகா பெரியவா. அது தன்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தாங்கிறது சந்தேகமில்லாமல் அவருக்கு புரிஞ்சுது. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். கேரள மாநிலம் குருவாயூரில் இருக்கிற ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்தால 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்கள் காத்துருப்பா. கோவில் கதவை திறந்த உடனே பக்தர்கள் எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு அம்மே நாராயணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சந்நிதியை நோக்கி ஓடுவா. அப்போது ஸ்ரீ குருவாயூரப்பன் முதல் நாள் ராத்திரி சாத்தப்பட்ட சந்தனக்காப்பு ஆடை ஆபரணங்களோட குழந்தை கண்ணனாக காட்சி தந்து பக்தர்களை மெய்சிலிருக்க வைப்பார். சில நிமிஷங்களில் அந்த அலங்காரம் களையப்பட்டு உடனடியாக தைலாபிஷேகம் நடக்கும். தைலாபிஷேகம் பண்ணினதும் வாகை மரத்தோட பட்டையை இடித்து தயாரிக்கப்படுற ஒரு பொடியை குருவாயூரப்பனோட திருமேனியில் போட்டு எண்ணெய் போக தேய்க்கிறா. இதை தான் வாகசாத்துன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தங்க குடத்தில் இருக்கிற புனித நீரால் அபிஷேகம் பண்ணுறா. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறா. திருமுடியில் மயில் பீலியோட கையில் வெண்ணெய் ஏந்திண்டு சின்ன சிகப்பு நிற கோவணத்தோடையும் புல்லாங்குழலோடையும் பாலகோபாலனா ஸ்ரீ குருவாயூரப்பன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் பாலிக்கிறார். இந்த அபிஷேக தீர்த்தமும் தைலமும் பல நோய்களை குணப்படுத்துகிற சக்தி வாய்ந்ததுன்னு பக்தர்கள் நம்புறா. இந்த வாகை சார்த்து வழிபாடு பற்றி ஒரு கதை சொல்கிறா. ஒரு காலத்தில் அம்மா அப்பா யாரும் இல்லாத ஆதரவற்ற நிலையில் இருந்த காஷுங்கிற ஒரு 10 வயசு சிறுவன் தொடர்ந்து 3 நாள் உணவு இல்லாமல் பசியோடு இருந்திருக்கான். பசியோட கொடுமையை தாங்க முடியாமல் அவன் பக்கத்தில் இருந்த நதிக்கு போய் அதில் முழுகி செத்து போயிடலாம்னு நினச்சான். அப்போ நாரத முனிவர் அவன் முன்னாடி தோன்றி ஒரு பாத்திரத்தை கொடுத்து அவனுக்கு எப்பெல்லாம் பசிக்கிறதோ அந்த அட்சய பாத்திரத்திலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம்னு சொன்னார். அவனும் அதிலேருந்து எப்பெல்லாம் தேவையோ உணவை வரவழித்து சாப்பிட்டு இருந்தான். இந்த நிலையில் ஒரு நாள் காஷுவுக்கு பேராசை வந்தது.
திரும்பியும் தண்ணீரில் முழுகிற மாதிரி நடித்து நாரத முனிவரை வரவழைச்சு வீடு செல்வம்னு எல்லாத்தையும் அடையலாம்னு நினச்சான். அதே மாதிரி நதியில் போய் அவன் முழுகினப்போ நாரத முனிவரும் வரல, அட்சய பாத்திரமும் காணாமல் போயிடுத்து. பேராசையினால் தனக்கு நேர்ந்த துயரத்தை நினச்சி காஷு கடவுளோட நாமாவை உச்சரிச்சுண்டு அவனோட தியானத்திலேயே தன்னோட வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தான். அவனோட நிலையை பார்த்து லக்ஷ்மி தேவி வருந்தி உடனடியாக அந்த சிறுவனுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு பகவான்கிட்ட வேண்ட அவரும் அதுக்கு இணங்கினார். சுய நினைவே இல்லாமல் மயங்கி கிடந்த காஷுவுக்கு பகவான் காட்சி கொடுத்தார். அவன் எழுந்து நின்று தன்னை அவரோட திருவடிகளில் ஆட்கொள்ளுமாறு வேண்டின்றான். திருமாலும் அதை ஏத்துண்டு கலியுகத்தில் நீ ஒரு வாகை மரமாக பிறப்ப, அப்போது நான் குருவாயூர் கோவிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருவேன். ஒவ்வொரு நாளும் கார்த்தால் எனக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் முடிஞ்சதும் என்னை வாகத்தூள்னால் தேய்ச்சி தூய்மை பண்ணுவா, அந்த வகையில் நீ எனக்கு சேவை பண்ணுவ. இந்த வாகை சார்த்து நல்லெண்ணெய் வாகைப்பொடி அபிஷேக தீர்த்தம் மூலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களோட தோல் நோய்களும் தீரும்னு சொல்லி சிறுவன் காஷுவையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைந்தார் மகாவிஷ்ணு. இப்படித்தான் குருவாயூர் திருத்தலத்தில் குருவாயூரப்பனுக்கு வாகை சார்த்து வழக்கம் ஏற்பட்டுதான். உண்மையாகவே இதில் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத தோல் நோய்களும் பல வகை நோய்களும் குணமாறுது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.